ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் பொண்ணு சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் தித்திப்பா மாம்பழத்தில் ஒரு அழகான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மாம்பழ சர்பத். இந்த மாம்பழ சர்பத்து குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முதல்ல ஒரு நல்ல பெரிய மாம்பழத்தை எடுத்து, நல்ல பழுத்த மாம்பழமாக எடுத்து அதனுடைய தோலெல்லாம் கட் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததில் பகுதி அளவுக்கு இல்லை முக்கால் பாகம் அளவுக்கு நீங்கள் ஒரு மிக்சர் கிரைண்டரில் போட்டு எல்லாத்தையும் அப்படி மாம்பழத்தை கூழாட்டம் ஆக்கிக்கோங்க. இப்போ மாம்பழத்தை நம்ம ஸ்மூத்தாக கூழாட்டம் எடுத்து அரைச்சி வச்சாச்சு. இப்போ அடுத்ததுக்கு தேவையானது மாம்பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சின்ன பீஸாக எடுத்து வச்சுருக்கோம், அது நமக்கு தேவை. அடுத்ததாக சியா சீட்ஸ் இல்லைன்னா ஜப்ஜா விதைகள், இதை வந்து ஒரு 30 நிமிஷத்துக்கு முன்னாடியே தேவையான அளவுக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் கஸ்டர்ட் பவுடர் கொஞ்சம் எடுத்து, அதில் மாம்பழத்துடைய அளவை பொறுத்து தான் எல்லாமே. இந்த கஸ்டர்ட் பவுடரோட பாலை மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி அதையும் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு டம்ளர் அளவுக்கு பால், இது ஒரு 1/4 டம்ளருக்கு மேலேயே இருக்கும், அந்த பால் எடுத்துக்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் இந்த பாலை ஊற்றி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா காய்ச்சணும். காய்ச்சும்போது பால் ஏடுபடியாத அளவுக்கு அப்படியே எடுத்து விட்டு காய்ச்சுங்க. பால் ஏடுபடியக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். பால் ஏடுபடிஞ்சாலும் அதை எடுத்து விட்டு காய்ச்சுங்க. பால் நல்லா காஞ்சி நல்லா சுண்டினதுக்கு அப்புறம் நம்ம ஒரு 200 கிராம் அளவுக்கு சர்க்கரையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட்டும் வந்து உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து தான், சிலர் ரொம்ப தித்திப்பாக சாப்பிட்றவங்களுக்கு சர்க்கரை கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி மாம்பழத்துலேயும் ஸ்வீட் இருக்கும், இப்போ நல்ல பால் கொதித்து அந்த சர்க்கரையோடு கொதித்து வரும், ஏடுபடியாத அளவுக்கு நல்லா அதை திரட்டி விட்டு நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக அந்த கஸ்டர்ட் பவுடர் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கஸ்டர்ட் பவுடரை இதில் மிக்ஸ் பண்ணி அதுலேயும் கட்டி வந்துடாத அளவுக்கு கைவிடாமல் கலக்கிட்டே இருங்க. நல்லா அது பாயில் ஆகணும். பாயில் ஆகி நல்லா அது வந்து ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் வரணும், அந்த அளவுக்கு அதை காய்ச்சுங்க. பாருங்கள் எந்த மாதிரி வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இதில் அந்த மேங்கோ பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தீங்கல்ல, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்சி வச்சுருந்த மேங்கோ பேஸ்ட் அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கரைச்சி விடுங்க. அது உங்களுக்கே பார்க்கும்போதே தெரியும், உள்ளுக்குள்ளே அந்த மேங்கோ பல்ப் மாதிரி கொஞ்சம் அப்படியே திரண்டு வர்றது பார்க்கவே நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இதை இந்த அளவுக்கு வந்து கன்சிஸ்டன்சி வந்த உடனே வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து இதை கொஞ்சம் ஆற விட்டுருங்க. நல்லா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ஓகே. இப்போ ஒரு நல்ல பெரிய பவுல் எடுத்து, சர்விங் பவுல் எடுத்து நீங்கள் ஜப்ஜா விதையோ இல்லை சியா சீட்ஸோ அது ஊர்னதை போட்டுட்டு, நம்ம இந்த மேங்கோ பேஸ்ட்டு கஸ்டர்ட் பவுடர்லாம் வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க மேங்கோவும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் இதை சூப்பராக சர்வ் பண்ணலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட மாம்பழ சர்பத் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ எல்லாத்துக்கும் சாப்பிட கொடுக்கலாம். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஈஸியாக தயாரிக்கக்கூடிய இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு அசத்துங்க. உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. நீங்கள் இதில் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் நட்ஸு கூட ஆட் பண்ணிக்கலாம் டெக்கரேட்டிவ்க்காக, உங்களோட இஷ்டம்தான். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.